வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நாம் ஓமவல்லி இலைகள், பாருங்கள், ஓமவல்லி இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் கற்பூரவல்லி இலைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம், சின்ன ஒரு செடி வகையை சேர்ந்தது தான் இது. பாருங்கள், சின்ன சின்ன கணு மாதிரி இது பிரான்ச்சஸ்லாம் வந்து இப்படி இருக்கும். இது நீங்கள் அப்படியே இது கூட இந்த கணு கூட அப்படியே உடச்சி வச்சிங்கன்னா சின்னதாக பாருங்கள், ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது தொட்டியில் வச்சாலும் இல்லை மண் தரையில் வச்சாலும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. இது வந்து நமக்கு மெடிசினல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு இருக்கும்போது இந்த ஓமவல்லி இலைகளோடு நாம் துளசி இலைகளையும் சேர்த்து வெந்நீரில் கொதிக்க வச்சு நாம் குழந்தைங்களுக்கு பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைகளோட சளி தொல்லைகள், பிறந்து ஒரு 3 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு கூட இது நாம் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கும் இந்த கஷாயம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஏற்றது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலை வந்து எடுத்து நீங்கள் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓமம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓமத்தோட ஸ்மெல் வரும். அதனால தான் இதை வந்து ஓமவல்லி இலைகள்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா கற்பூரவல்லி இலைகள்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும் பாருங்கள். இது இது அழகும் நல்ல பயனும் வாய்ந்த ஒரு சிறந்த செடி வகையை சேர்ந்தது. இது சின்னதாக நீங்கள் அப்படியே உடச்சி அப்படியே தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா கூட நாம் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் போது, மூச்சு திணறல் இருக்கும் போது, அடிக்கடி தும்மல் வரும் சில பேருக்கு, இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இலைகள் ரொம்ப உகந்தது. நீங்கள் பாருங்கள், இதை வந்து சும்மாவே அப்படியே பறிச்சுட்டு வெறும் வயிற்றில் அப்படியே தண்ணியில் கழுவிட்டு அப்படியே கூட மென்று சாப்பிட்லாம். கொஞ்சம் காரம், லைட்டாக காரம் இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இலைகளை சும்மாவும் தனியாகவும் யூஸ் பண்ணலாம். துளசி இலைகளோட இந்த ஓமவல்லி இலைகளையும் பனங்கற்கண்டையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது உடம்புக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.